வெல்கம் டு பிருந்தாவனம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருநீற்று பச்சிலை. இது ஒரு மூலிகை வகையை சேர்ந்தது தான், துளசி ஃபேமிலி. இது பேரே போதும் இது எவ்வளோ உயர்வானதுன்னு சொல்ல தேவையில்லை. இதுக்கு பேரே திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து முகப்பருலாம் வந்துச்சுன்னா அதுக்கு அரைச்சி பூசுவாங்க. புண்ணு வந்தால் கூட அது கூட இதை அரைச்சி போடலாம். அது போட்டால் சரியாயிடும். இதுக்கு பெரிய மண் தொட்டிலாம் தேவையில்லை. இப்போ நான் வச்சுருக்கிறது இது சின்ன ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கிறேன் நான், ரொம்ப சின்னதில் தான். இது நிறைய இதுவே நிறைய பரவி வந்துடும். இப்போ விதை வேணும்னா துளசி மாதிரி தான் இந்த இருக்கு பாருங்கள், இதில் தான் இருக்குது விதையெல்லாம். இது விழுந்து 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 எல்லா பாட்லேயும் இது, இப்போ எல்லா என்னுடைய இது க்ரோ பேக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த செடி இருக்கும். இதனாலே என்னமோ நிறைய பூச்சிலாம் வராது, செடிகளுக்கே பூச்சி தாக்கம் இருக்காது. அதோட விஷப்பூச்சி எல்லாமே வராது கார்டனுக்கு. இதோடைய பலனே அது. எல்லாத்துலேயும் இருக்குது இந்த செடி இப்போது. இதுலேருந்து விழுந்து விழுந்து நிறைய எடுத்து இப்போ கழித்து தான் போட்டிருக்கேன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு பெருகி வளர்ந்துடும். இது இந்த விதையை போட்டாலே போதும். இந்த செடிக்கு செடி கூட வாங்கி வைக்க தேவையில்லை, இதில் உள்ள விதையை போட்டாலே போதும். இதில் பூ பூத்துருக்கு பாருங்கள், இதுதான் அதோட பூ. இது இதுலேருந்து வர்றது தான் இந்த விதை தான் வந்து சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. வெயிட் லாஸுக்கு சாப்பிட்லாம். சூடு தான், சூடானது அந்த மாதிரி பொருள் தான் வெயிட் லாஸுக்கு சாப்பிடுவாங்க. இது தான் அந்த சப்ஜா விதை. இந்த ஃபலூடா ஐஸ்கிரீம்லாம் கூட போட்டிருப்பாங்க, அதை ஜவ்வரிசி மாதிரி உப்பி வரும். இது வந்து தலைவலிக்கும் இது ஒரு மருந்து. இது இந்த வாசமே வந்து நமக்கு மோஸ்ட்லி எந்த டிசீஸுமே நெருங்காத அளவுக்கு இது வாசமே அவ்வளோ மகத்துவமாக இருக்கும். ஒத்த தலைவலி தலைவலிக்கு கூட இது மருந்து தான். வாசம் அவ்வளோ வாசம் அடிக்கும் இது. இதெல்லாம் நிறைய எக்ஸஸாக உள்ள செடிகள். இது நானே அதான் இதை தனியாக கொண்டு வந்து போட்டுட்டேன். நிறைய தோட்டத்துலேருந்து நிறைய தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே திருநீற்று பச்சிலை தான். இது எல்லாமே இலைகள் நிறைய வரணும்னா இதை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டால் இலை நிறைய வளரும், தளிச்சு வரும். துளசிக்கு உள்ள மாதிரி தான். ரொம்ப பயனுள்ள மூலிகை. இது எல்லார் வீட்லேயும் வளர்த்தா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.